Hi friends, welcome to Naga's World. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். இந்த vlog வந்து காமெடியா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓபனிங்லயே பாத்தீங்கன்னா அண்ணா வந்து மத்தியானம் குழம்புக்காக மீன் வாங்கிட்டு வந்தாங்க. சோ அந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து மீன் அண்ணாதான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இங்க வீட்ல. எனக்கு வந்து மீன் க்ளீன் பண்ண தெரியாது. மகி வந்து மீன் வாங்குனா அங்க சென்னையில வந்து க்ளீன் பண்ணியே தான் வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு. இங்க வந்து க்ளீன் பண்ணிலாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. எல்லாமே வீட்லயே க்ளீன் பண்ணிப்பாங்க வாங்கிட்டு வந்து. சோ அண்ணா வந்து மீனை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அப்புறமா தான் சமையல் வேலை பார்க்கணும். சோ காருண்ய குட்டி வந்து மீன் எப்படி கழுவுவது அப்படினு கத்துட்டு இருக்கா. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ணா மீன் கழுவுனத தான் நீங்க பாத்துるீங்க. அதுக்கு அப்புறம் குழம்பு வச்சு சாப்பிடுறது சாப்பிடுவாங்க. ஆமா. சோ இப்போ அதான் தல மீன் முட்டை வந்து நான் சாப்பிட்டேன். எங்க அண்ணா என்னண்ணா எனக்கு கரண்ட் நீங்க எடுத்து சாப்பிட்டு இருக்கீங்க. அப்புறம் சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. இங்க பாருங்க ஜல்லி குழந்தைங்க பாத்தீங்கன்னா மாடு புடி போட்டி நடந்துகிட்டு இருக்கீங்க. அதுல மெயின் மாடு வந்து நம்ம காரண்யா கால மாடு. இந்த மாடு ஓடுது அச்சச்சோ மா மான்னு கத்திட்டு ஓடுது. மாடே மாடே இங்க ஒரு வாட்டி வந்து உங்க மூஞ்சிய காமிச்சிட்டு போங்க மாடு. என்ன மாடு நாய் மாதிரி குலைக்குது. அண்ணாக்கு ஆறாம் விரல் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமா அண்ணாக்கு வந்து உண்மையாவே ஆறு விரல் தான். இதை சில சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டு நான் எப்படி கரெக்டா சொன்னா அப்படின்னு சொன்னீங்க. அண்ணாக்கு ஆறு விரல். சரி அண்ணா சாப்பிட்டோம். இந்த சைடு அம்மா சாப்பிடுறாங்க. மீன் ஆட்டை போட்டாங்க என்ன சொல்றது? மக்கள் வந்து எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சு ரிலாக்ஸா உட்காந்துருக்காங்க. சரி ஓகே வாங்க. இந்த பாருங்க அண்ணிய பாருங்க கோழி குஞ்சு இது பண்ற மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்க குழு. சரி ஓகே வாங்க நம்ம போயிட்டு விசாரிச்சுட்டு வரலாங்க. என்னடா பண்றீங்க மூணு பேரும்? என்னடா இது நீ எப்ப தட்டிய போல தானே போடுவ? நீ எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கா தட்டிய போறா. என்னடா பலாப்பழம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வந்து வெறும் மரத்தை காட்டிட்டு இருக்க. ஒரு பழம் பிஞ்சு கூட இல்லையாடா. டே முடிப்பல உன் பேத்த நம்பிட்டு வந்தா மறறான். பாவி பழம் மரம் இங்க இருக்குன்னு சொல்லி முடிப்பேன். அங்க இருந்து இவ்வளவு சீரியஸா எங்களை கூட்டிட்டு வந்துட்டு பழம் ஏய் மரத்தை வச்சு நான் என்னடா பண்றது? அடுத்து எங்க போகுது இடம்? அங்க ஒரு இது இருக்குன்னு சொல்லி இது கண்ணை வச்சு மீனை தான் கண்டுபிடிக்காம தான் எனக்கு பிடிச்சது. கத்தால கத்தாலே பாருங்க எவ்வளவு கத்தாலே தாடி இங்க இருக்கு. அப்படியே கத்தையா இருக்குது கத்தால. எங்கயோ பழக்காய் இருக்குங்கிறா எங்க போய் பாட்டுக்கும் என்னடா வெறும் மரத்தை ஓமவல்லி செடி. இங்க பாரு எவ்வளவு பெரிய வத்தலை சைஸ்ல இருக்கு பாரு. சூப்பரா இருக்குல்ல. எனக்கு ஏன் தான் இந்த கத்தாழை மேல இவ்வளவு ஆசைனே தெரியல மச்சான்.
சரி இப்ப एक्चुअली பலாப்பழம் இல்ல அந்த முளிப்பை நம்மள ஏமாத்தி கூட்டிட்டோம் பலாப்பழம் இருக்கு பலாப்பழம் இருக்குnde அங்க இருக்கு செல்ல நான் தொங்கி போய் பாட்டி குளிச்சிட்டு வந்துட்டேன் இப்ப சுண்டக்கா தான் தெரியாத அளவு நிறைய பேர் இருக்காங்க என்ன முளிப்பைல என்னடா பலாப்பழம் இருக்கு சொல்லி கூட்டி வந்து ஏமாத்தி கூட்டி வந்து இங்க வந்து பாத்து பலாப்பழம் இருக்கு சொல்லி ஏமாத்தி கூட்டி வந்து இங்க துரத்தி அடி வாங்கற முடியே எங்க ஓடிட்டான அவன் என்னடா தெரு சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கான் முளியா அடிக்காதே பலாப்பழம் இங்க பாத்தீங்கன்னா ரசகுல்லாவை புடிங்கி தின்னதுனால அக்கா எடுத்து வாங்கிட்டு இருக்கேன் எல்லாம் சரி தொடச்சு போட்டு தின்ன வேண்டியதுதான் நம்ம வேலை சார் இந்த சோஃபா எப்படின்னு சொல்லுங்க அக்கா வீட்டுக்கு வந்த புது சோஃபா ஆமா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அழகா வந்து பூ பூவா டிசைன் போட்டிருக்கு அகிலேஷ் காது குத்துக்காக வந்த ஒரு கிஃப்ட் இது அகிலேஷும் காது குத்துன்னு சொல்லாத அவனுக்கு குத்தவே இல்லை முத கூப்பிட்டு நான் கும்மா குத்து காதுல குத்து அவனுக்கு எப்பக்கா காது குத்த போறீங்க குத்தணுமா அது குத்தியே ஆகணுமா சும்மா விடக்கூடாதான் இதுதான் இது வந்து கீமு காலத்தில் கீமு காலத்தில் போட்ட மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி தேங்காய் உடச்சி வச்சுருக்காங்க இது என்னதுன்னு பூ பூ இருக்குது அப்படியே கீழே வந்தோம்னாக்கா முள்ளங்கி வெங்காயம் பச்சை மிளகா சாரி ரசகுல்லா டிஸ்ட் ஆகிடுச்சு ஒரு டப்பா ஃபுல்லாக ரசகுல்லா வச்சுருக்காங்க திங்கிறதுக்காக அப்படியே கீழே வந்து அதில் கத்திரிக்காய் இருக்குது அப்படியே ஃப்ரூட்ஸ் இருக்கு ஆப்பிள் ஆரஞ்சு இருக்கு அக்கா உருளைக்கிழங்க ஃப்ரிட்ஜ் வைக்க கூட அக்கா வெளியே வைக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா பைனாப்பிள் அண்ணன் வந்து எப்பயும் மோர் ஊத்தி தான் சாப்பிடாப்ல ஒரே ஒரு முடி இங்க ஒரு பைனாப்பிள் இங்க ரெண்டு பொட்டேட்டோ இருக்கு இங்க வெளியில சாதம் எடுத்து சோ அண்ணனோட ஃப்ரிட்ஜ்ல அண்ணி இது அகிலேஷோட ஃப்ரிட்ஜ்ல இதுதான் இருக்கு இப்ப இங்க ஒரு காம்படிஷன் நடக்க போகுது அந்த காம்படிஷன் வந்து என்னங்கற நான் சொல்லிறேன் என்ன காம்படிஷன் நான் எனக்கு அக்காக்குமா உனக்கு அக்காக்குள்ள அன்னைக்கு மட்டும் ஒரு காம்படிஷன் என்னது இவ்வளவு பெரிய குண்டான தைரியம் வாங்கி வச்சிருக்கே நீ தூக்கி பேச இப்ப தூக்க வாங்க தூக்க வாங்க 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 அண்ணிய வந்து இப்ப எவ்வளவு தமிழ் தைரியம் இருந்துச்சுன்னா இந்த குண்டான வாங்கி வச்சிருக்கீங்க கிளம்பி வாங்க கிளம்பி டக்குனு வாங்க வந்து தூக்க ட்ரை பண்ணுங்க வாங்க வீர் குண்ட வேங்கையில வந்துட்டு இருக்காப்ல எங்க தூக்க தூக்குங்க 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 இது எதுக்கு அண்ணன் சண்டை கிட்ட போட்டா உள்ள இறங்கி உட்காந்து ஒளிஞ்சுக்கிறதுக்கா எப்ப இத அசைக்கவே முடியல நீ தூக்கு செல்ல நீ தூக்கு பாக்கலாம் எப்ப ஒன்னால முடியுது பரவாயில்ல நீ தனியா தூக்கிட்ட ஓகே இருக்கட்டும் வாங்க அடுத்து போய் பாக்கலாம் வெளியில எப்ப செல்ல தூங்கி எழுச்சிங்க தூங்கி எழுச்சிட்டீங்களா ஆறிடுது சாய்க்குட்டி எப்படி எழுதிச்சு தங்க குட்டி டாய் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம் வெளில போனோமா அம்மாடி ஒரு நிமிஷம் சைக்கிள் பாட்டு நாங்கள் பலாப்பழம் வாங்கிட்டு வரலாம்னு வெளியில் போன கேப்பில் அந்த நம்ம லட்டு குட்டி முழிச்சுட்டாப்புல தூங்கி இருந்தவர் சாய்ப்பா 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 இருக்கோம் சைக்கிளை பார்க்குறான் சைக்கிளை பார்க்குறான் சாய்ப்பா என்ன தங்கம்மா நீங்கள் உருளைக்கிழங்கா இது சாயப்பாவா நீங்க இது ரசகுல்லா குட்டி அடி ரெண்டு பல்லு முளைச்சிருச்சு கொட்டாய் வேற வருது ஓகே இங்க வா லீவானா அங்க வா லீவானா சேலை கட்டிட்டு வந்திருக்கு இங்க வா லீவானா வா நீயே கட்டினிய சேலை இங்க வா லீவானாவே சேலை கட்டி இருக்கு என்னடா அது ஓகே வெக்க விட்டு ஓடி ஒளிஞ்சிருச்சு அம்மா போயிட்டு குப்பை போற இடத்துல ஏதோ பறிச்சுட்டு வந்திருக்காங்க என்னமா அது இது வந்து கும்டிகான்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம சைடு வந்து மிதுக்காங்கன்னு சொல்லுவாங்க அத மெதுக்கு வத்தல் போடுவீங்களா இது வந்து அரிஞ்சு மோர்ல போட்டு ஊற வச்சு காய வைப்போம்
காய வச்சு நல்லா காஞ்சதோட வத்தல் எண்ணெய் காய வச்சு எண்ணெயில போட்டு பொரிச்சி தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டா சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி தான் இது எதுக்கு எடுத்துறீங்க? இது என்னது? இது வந்து ஊமத்தேன் இல்ல. இது எதுக்கு ஊமத்தேன்? இல்ல இது எதுக்குனாக்க அந்த சூளக்கட்டு வைவு இருக்குல முளங்கால் புளிப்பு. ஆமா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இலையை பறிச்சிட்டு வந்து வேப்பனை தடவி வாட்டி அத அப்படியே முளங்கால்ல வச்சு கட்டுவாங்க அந்த சூள புளிப்பு வைவு வந்து போயிடும். இது யாருக்கு எடுத்துறீங்க இந்த இலை? உனக்கு காண்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். சரி சரி இது நம்ம நமக்கு எப்ப கட் பண்ணி போடுவீங்க? கட் பண்ணி போடுவோம் நாளைக்கு. இன்னும் கிடக்கு உனக்கு காமிக்கிறதுக்காக பறிச்சிட்டு. சரி அதை பறிச்சிட்டு நாளைக்கு அதை செஞ்சிருவோம். அதை நாளைக்கு வந்து கும்பிட்டு வைத்தால் அம்மா எப்படி போறாங்கன்னு உங்க நான் காட்டுறேன் நாளைக்கு. சரி ஓகே சரி ஓகே வாங்க. இப்போ அம்மாட்ட அப்படி ஏதோ பேசணுங்கிறது என்னங்கிற போய் பார்க்கலாம். அம்மா கொண்டன்ட்ட அம்மா கிட்ட வந்து பேசுறது கிடையாது விளையாட்டு. சோ இது வந்து சேலஞ்ச் அம்மாவுக்கு. அம்மா நான் சொல்றதை நீங்க அப்படியே சொல்லணும். மூணு வாட்டி இப்ப நான் சொல்றதை வந்து அம்மா திருப்பி ஸ்பீடா சொல்ல போறாங்க. கண்டங்கத்திரிக்காய கைப்படாம பறிச்சு அம்மிப்படாம அரைச்சு கைப்படாம வழிச்சு நாக்குப்படாம நக்கணும். கண்டங்கத்திரிக்காய கைப்படாம அரைச்சு கைப்படாம பறிச்சு கைப்படாம பறிச்சு அம்மி தொடாம அரைச்சு நாக்குப்படாம நக்கணும். இல்ல கைப்படாம வழிச்சு கைப்படாம வலிச்சு நாக்குப்படாம நக்கணும். இப்ப கண்டென்ட் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. கண்டங்கத்திரிக்காய கைப்படாம பறிச்சு அம்மிப்படாம அரைச்சு நாக்குப்படாம நக்கணும். கைப்படாம வலிச்சு நாக்குப்படாம நக்கணும். சரி இப்ப நீங்க சொல்லுங்க. சொல்றா சொல்றா நீ சொல்றா மலை மேலே மரம் வளர மண் உதிர உரல் உரல. இத ஸ்பீடா சொல்லணும். மூணே வார்த்தை தான். மலை மேலே மரம் வளர மண் உதிர உரல் உரல. மலை மேலே மரம் வளர மண் உதிர உரல் உதிர. உரலும் வந்துருச்சு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மூணு வாட்டி ஸ்பீடா சொல்லுங்க. மரம் மலை மேலே மரம் வளர மண் உதிர உரல் உதிர. சவிதா கூட்ட விளக்கமாத்தோட வருது. சவிதா நீ சொல்லு. சவிதா ரெட் பல்ப் ப்ளூ பல்ப் அஞ்சு வாட்டி சொல்லு. நிக்காம ரெட் பல்ப் ப்ளூ பல்ப் ரெட் பல்ப் ப்ளூ பல்ப் ரெட் பல்ப் ப்ளூ பல்ப் ரெட் பல்ப் ப்ளூ பல்ப் ரெட் பல்ப் ப்ளூ பல்ப். ஓரால சொல்லிருச்ச சவிதா. சரி இத சொல்லு. யார் தச்ச சட்டை? இது எங்க தாத்தா தச்ச சட்டை. 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 ரெட் பல்ப் ப்ளூ பல்ப் ரெட் பல்ப் ப்ளூ பல்ப். சவிதா ஓரளவு கரெக்ட்டா சொல்லு. ஓரளவு கரெக்ட்டா சொல்லு சவிதா. அண்ணே அக்கா குடிச்சுக்கலாம். அண்ணே இங்க வாங்க ஒரு சேதி. இப்ப அண்ணிட்ட கேளுச்சலாத என்ன அடுத்து வேற வேர்டு சொல்லு. கண்டங்கத்திரிக்காய கைப்படாம பறிச்சு அம்மிப்படாம அரைச்சு கைப்படாம வழிச்சு நாக்குப்படாம நக்கணும். கண்டங்கத்திரிக்காய கைப்படாம பறிச்சு அம்மிப்படாம அரைச்சு கைப்படாம வலிச்சு நாக்குப்படாமல் சபிதா வந்து நல்லா டான்ஸ் பண்ணும். லிபானா மனசாக்கலாம் சபிதா டான்ஸ் சொல்லி கொடுக்குமா.
சரி ஓகே என்னாச்சு இல்ல என்னாச்சு லீ பண்ண ஓகே என்ன பண்ணதுனே ஓகே நம்ம வீடியோ தான் முடிச்சிடலாம் சொல்லு ஓகே फ्रेंड्स இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் சோ வந்து கிராமத்துல வந்து சீக்கிரமா வேலைய முடிச்சிட்டு இப்படி தான் ஜாலியா உட்கார்ந்து விளையாடுறது வேலையா இருக்கும் அம்மா அங்க உட்கார்ந்து இருந்தாங்க இப்போ அம்மா போய் கூட்டி வந்து இங்க உட்கார வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம் இவன் பாருங்க சவுண்ட் என்னடா சிரிப்பு ஓகே फ्रेंड्स இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க பட்டுக்கோட்டை கிளம்ப போறோம் அங்க கட்டாங்க கண்ணங்கத்துறவ தலையில வச்சு நாக்கு படாம நக்கணும் தலையிலயும் வச்சு கை படாம கீழ வைக்கணும் இங்க வர நான் சொல்லி தரேன் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த டங் டெஸ்ட் எல்லாம் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க பக்கத்துக்கு வெல்ச வெளிங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू பை ஓனே பாத்து இருக்கோம்